கொரோனா வைரஸ் அச்சம் இருந்தால் 24 மணி நேர சேவை அளிக்கும் 0442951040 மற்றும் 944434049 87544448477 என்ற இலவச எண்களுக்கு அழைக்கலாம். மருத்துவ குழு நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நேரடியாக வந்து பரிசோதனை செய்து அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவார்கள் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மாணவர்களுக்கு பள்ளிகளில் உடல் ரீதியான தண்டனை வழங்குவதை தடுக்க இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று மாநில மனித உரிமை ஆணையம் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் நேரடி அந்நிய முதலீட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதேபோல் 10 பொதுத்துறை வங்கிகளை April 1 முதல் இணைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பழமை வாய்ந்த கோவில்களை மத்திய தொல்லியல் துறைக்கு மாற்றுவதாக செய்திகள் வருகின்றன. இது தமிழக மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும். இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜ் பிரதாப் என்பவரிடம் சதுரங்க வேட்டை பட பாணியில் பரமேஸ்வரன், தனபால், ஆறுமுகம் ஆகியோர் சந்தன கடத்தல் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமியின் பரம்பரை சொத்தாக ஒரு கலை நயமிக்க பானை உள்ளது, அதை விற்க வேண்டுமென்றால் அரசாங்கம் நடைமுறைகள் உள்ளன, அதற்கு அதிக செலவாகும் என்று சொல்லி 8.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019 February 14 ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் 40 CRPF வீரர்களை குண்டுவெடிப்பு நடத்தி கொன்ற சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவியதாக கூறி புல்வாமாவின் ஹக்ரிபோரா கிராமத்தைச் சேர்ந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் தாரிக் ஷா மற்றும் அவரது மகள் இன்ஷா ஜான் ஆகியோரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். கிழக்கு மேற்கு காற்றழுத்தம் ஒன்று சேர்வதால் இந்த வார கடைசியில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எப்போதும் ஒடிசா மற்றும் ஆந்திராவில் மட்டும் பெய்யும் இந்த மழை இம்முறை தமிழகத்திலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தீர்த்தபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடு விற்கப்படும் என்று OLX விளம்பரம் கொடுத்த பாஷா என்பவர் கோவில் நிர்வாகத்தின் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவில் சொத்துக்கள் ஆன்லைனில் விற்பனைக்கு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து அறநிலையத்துறை எச்சரித்துள்ளது. பொருளாதார சரிவு இந்திய விளையாட்டுத் துறையின் கிரீடமாக கருதப்படும் IPL விட்டு வைக்கவில்லை. போன ஆண்டு வரை வெற்றி பெற்ற அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக இருந்ததை 2020 IPL 10 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. முதலாவது ரன்னர் அப்புக்கு போன ஆண்டு வரை 12.5 கோடி ரூபாயாக இருந்த பரிசுத் தொகை இந்த ஆண்டு 6.25 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 3வது மற்றும் 4வது ரன்னர் அப்புக்கு போன ஆண்டு 8.75 கோடி ரூபாயாக இருந்த பரிசு தொகை இந்த ஆண்டு 4.37 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரீத்தி பட்டேல் தன்னுடன் வேலை செய்யும் ஊழியர்களை துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் இதுபற்றி பேசிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் பிரீத்தி பட்டேல் ஒரு சிறந்த நிர்வாகி என்றும் கடுமையான நிர்வாகிகள் மேல் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பே என்று கூறினார். ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்டாவில் உள்ள நாஹ்ரிய சாரா பகுதியில் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. February 29 தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தான பின் 4 நாட்களில் இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளது. இதை பற்றி கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்கா தாலிபான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தும் வரை அமெரிக்கா நிறுத்தாது என்று கூறியுள்ளது. WTA வெளியிட்டுள்ள டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லே பார்ட்டியும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிக்கும் தொடர்ந்து இந்த ஆண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இஸ்லாமிய மத தலைவர்களை ரஜினி சந்தித்தது குறித்து சாணக்கியா சமூக வலைதளங்களில் எழுப்பியிருந்த கேள்விக்கு 39,426 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அந்த சந்திப்பு ஓட்டு பயத்தால் என்று 34.8% பேரும், அது சமூக பொறுப்பால் என்று 65.2% பேரும் வாக்களித்துள்ளனர்.